இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழியூடா. சரி, இன்றைய நாள் பொழுதிலே நாங்கள் என்ன விடயத்தை கதைக்கலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது, இப்பொழுது எல்லா இடங்களிலுமே ஆலய மகோற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதி. இருப்பினும் இங்கே ஒரு சமூக மட்டத்திலே ஒரு குறைபாடு இருக்கிறது. என்னென்றால், எங்களுடைய சைவ அதாவது மதங்களையும் அல்லது எங்களுடைய மொழி பற்றுதலையும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நிறையவே இருக்கிறது. இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால், இன்று மத வழிபாடு என்பது என்ன நிலையில் இருக்கிறது, எங்களுடைய மொழி பெற்றுதல் என்ன வகையில் இருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இவற்றை வளர்ப்பதற்கு என்ன எல்லாம் நடைமுறைகளை நாங்கள் முடிந்தவரை கொண்டு வரலாம். ஒரு ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருப்பது அந்த இனத்தினுடைய மொழி மற்றும் அந்த கலாச்சாரங்கள் தான், அதாவது பண்பாடு என்று சொல்வோம். அவை ஒரு இனத்தை நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். நாங்கள் சைவர்கள், தமிழர்கள், அல்லது நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் தமிழர்கள், அல்லது நாங்கள் இந்துக்கள், சைவர்கள், அதாவது எல்லாம் ஒன்றுதான், தமிழர்கள் என்கிற விடயம், அல்லது கிறிஸ்தவர்கள், தமிழர்கள் என்கிற பொழுது எங்களுக்கு என்கின்ற ஒரு கலை கலாச்சாரம், எங்களுக்கான பண்பாட்டு விழுமியங்கள், எங்களுக்கான மொழிபெயர்த்துதல்கள், இவற்றை எப்படி இந்த சமூகத்தில் நாங்கள் இன்னும் அதிகரித்து அதை சமூக மட்டத்திலே மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் என்ன இனத்தவர்கள், என்ன மதத்தவர்கள் என்பதை உடனடியாக கண்டுபிடித்து நாங்கள் அதை இந்த உலகுக்கு பறைசாற்றக்கூடிய விதத்தில் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் என்பதை பற்றி தான் கதைக்கலாம் என்று இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் மொழிபெற்றுதல் என்பதற்கு அப்பால் சமய பெற்றுதல் என்கின்ற விடயங்களும் படிப்படியாக குறைந்து போகின்றே இருக்கிறது. நாங்கள் சொல்வோம், இரத்தத்தில் ஊறிய சில விடயங்கள் என்றுமே மாறாது என்று சொல்லிக்கொள்வோம். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னைய கால ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் தான் அந்த பெற்றுதலுடன் இருக்கிறார்களே தவிர, பல இன்றைய காலத்து இளைஞர்கள், யுவதிகள் பல இந்த பெற்றுதலே இல்லாமல் சுயநலப்போக்கான ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செயற்பாடுகளில் எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சிலருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அது பலரை இந்த மாற்றத்துக்கு உட்படுத்தி விடுமோ என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது, இன்று ஆலயங்கள் என்ற விழாக்கள் என்று வருகின்ற பொழுது ஆடம்பரத்தை மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். எங்களுடைய மதம் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், அந்த மதத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் என்ன பங்காற்ற வேண்டும், சமூக மட்டத்திலே மதத்தை வளர்த்து கொண்டு செல்வதற்கு இளைஞர்களுடைய எங்கள் பங்களிப்பு என்ன என்கிற விடயங்களை பலரும் சிந்திப்பது இல்லை. முடிந்தவரை இந்த அமைப்புகள், சைவ அமைப்புகள் அல்லது தமிழ் மன்ற அமைப்புகளில் எல்லாம் முதியவர்கள், வயது முடிந்தவர்களைத்தான் நாங்கள் அதிகம் பார்க்கிறோம். அவர்கள் தான் இங்கே முன்னின்று செயற்படுகின்ற விடயத்தையும் பார்க்கிறோம். இருப்பினும் இளைஞர்கள் சொல்லிக் கொள்கின்ற விடயம் இவற்றிலே எங்களை இவர்கள் ஈடுபடுத்துவது இல்லை என்று. ஆனால் அது ஒரு புறம் இருந்தாலும் பெரும்பாலும் இளைஞர்கள் அதை தாங்கள் தலையிட்டு அந்த பொறுப்புகளை எடுக்க வேண்டியவர்களாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை எனலாய். சைவத்தையும் தமிழையும் வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த மதங்களே சார்ந்த சைவம் என்ற பொழுது சைவ மதத்தவர்களையும், அதே போன்ற ஒவ்வொரு மதம் சார்ந்த மதத்தையும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அவரவர் மதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. பொதுவாக நாங்கள் இப்பொழுது பாடசாலை மாணவர்களை எடுத்துக்கொண்டால் ஏனைய பாடங்களுக்கு எடுக்கின்ற புள்ளிகளை பார்க்கின்ற பொழுது, அதாவது சைவம், அதாவது அவர்களுடைய மதம் சார்ந்த பாடங்களுக்கும் அதே நேரம் தமிழ் பாடத்துக்கும் எடுக்கின்ற புள்ளிகளையும் பார்க்கின்ற பொழுது மிக ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக ஏனைய பாடங்களோடு ஒப்பிடுகையில் இந்த பாடங்களுக்கு ஒரு குறைவான புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமளவான இடங்களில் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கணிதத்துக்கு அதிக புள்ளிகளை எடுக்கின்றார்கள், ஆனால் தமிழுக்கு பார்க்கின்ற பொழுது அதைவிட குறைவான புள்ளிகளை தான் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று சமயத்துக்கும், ஆனால் முன்பெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் பார்த்தால் நாங்கள் அதிகம் பாடத்துக்கு புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு பாடமாக சைவமும் தமிழும் தான் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே சைவத்தையும் தமிழையும் நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. முன்பு சிவராத்திரி என்று சொன்னால் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இரவிரவாக சமய அறிவு வினாவிடை போட்டி ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் நடைபெறும். இப்பொழுதும் ஒரு சில ஆலயங்களில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அதே போன்று நான் நினைக்கிறேன் திருநறி கழகத்தினரால் பரீட்சைகள் வகுப்பு ரீதியாக நடாத்தப்பட்டு அதற்கு எங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதே போன்று சைவ பரிபாலன சபையினரால் பரீட்சைகள் நடாத்தப்பட்டு அதற்கு ஏபிசி என்று சொல்லி தர மதிப்பீடு வழங்கப்பட்டு எங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்வாறு வந்து சான்றிதழ்கள், பரிசுகள் வழங்கப்படுகின்ற பொழுது அது மாணவர்களை மேலும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்களாக இருக்கும். அதே போன்று பாடசாலைகளிலும் நவராத்திரி விழா, சிவராத்திரி விழா இவ்வாறான சந்தர்ப்பங்களில் போட்டிகளை நடாத்தி அவர்களுக்கான பரிசுகளை வழங்குகின்ற பொழுது அவர்கள்
மேலும் மேலும் அவற்றை ஊக்கப்படுத்திக் கொண்டு ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது எத்தனை பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய தேவாரம் சைவ சமயத்தை பொறுத்தவரையில் தேவாரம் என்று சொன்னால் தேவாரம் தெரியுமா என்று சொன்னால் ஒரு முழிக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏனைய பாடங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்தை இந்த பாடங்களுக்கு கொடுப்பதில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நல்லூர் ஆலய உற்சவம் தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் டான் தொலைக்காட்சி குழுமத்தினுடைய ஓம் தொலைக்காட்சியினரால் சைவம் தலைத்தவங்க நிகழ்ச்சி நடாத்தப்பட்டு அங்கே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்று அவர்களுக்கான சமய வினாடி வினா போட்டி இடம்பெற்று அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுவதும் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதும் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு எங்களுடைய சைவத்தையும் தமிழையும் வளர்த்தெடுப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முன்னுக்கு வர வேண்டும். உதாரணமாக ஒவ்வொரு இடங்களிலும் கிராமங்களிலும் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இவ்வாறு போட்டிகளை நடாத்துவதனூடாகவும் அதே நேரம் தங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை வளர்ந்து வருகின்ற சமுதாயத்தினருக்கு சொல்லிக் கொடுப்பதன் ஊடாகவும் எங்களுடைய சமயம் சார்ந்த விடயங்களை நாங்கள் வளர்த்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இப்பொழுது பாடப்புத்தகங்களை தமிழிலே அழகாக வாசிப்பதற்கு முடியும் என்று சொன்னால் ஒரு சில பிள்ளைகளால் முடிவதில்லை. அதுவே ஆங்கிலத்தில் வாசிக்கின்ற பொழுது சரளமாக வாசிக்கிறார்கள். அதுவே தமிழில் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தமிழ் பேசுவதில்லை, தமிழ் தான் பேசுகிறார்கள். அவ்வாறு வந்து அவர்களுடைய உச்சரிப்புகள் இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில வார்த்தைகளுக்கு தமிழே தெரியாத அளவுக்கு இப்பொழுது எங்களுடைய காலம் மாறிக்கொண்டு போய்விடுகின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் புலமை இருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் எங்களுடைய தாய்மொழி எதுவோ அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஆங்கிலம் என்கிற பொழுது அது இரண்டாம் மொழி, அது மிகவும் ஒரு முக்கியமான மொழி. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டுமாக இருந்தால் ஆங்கிலம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்துக்கு சென்றாலும் நாங்கள் இப்போ வேலைக்கு செல்கின்ற பொழுதும் அதனுடைய அறிவு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படுகின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழ் எங்களுடைய தாய்மொழி, அதனை வளர்த்தெடுப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். பொதுவாக தமிழ் மொழி பாடங்கள் என்கிற பொழுது இலக்கியம் சார்ந்த, இலக்கிய நயம் சார்ந்த பல போட்டிகளை வைப்பதன் ஊடாக, அது சார்ந்த வினாக்கள் வினாடி வினா போட்டிகளை நடாத்துவதன் ஊடாக பிள்ளைகளிடத்திலே நாங்கள் தமிழ் மொழி சார்பான அறிவினை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், முன்பெல்லாம் பல பெரியார்கள் தமிழையும் சைவத்தையும் வளர்த்தெடுப்பதற்கு எத்தனையோ போராட்டங்களை நடாத்தி எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் திருநூறை பூச முடியாத அந்த சூழலிலும் திருநூறை பூசி சைவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று போராடினார்கள். அவ்வாறான காலப்பகுதியிலிருந்து வளர்த்தெடுத்து விட்ட அந்த சைவத்தையும் தமிழையும் நாங்கள் கொஞ்சம் பின்தள்ளி கொண்டு செல்கின்றோமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து நிற்கிறது. ஆகவே அவற்றை வளர்த்தெடுப்பதற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வியலாளர்கள், அறிவியலாளர்கள், பெரியவர்கள், மூத்தோர்கள் எல்லோரும் சேர்ந்து, அதே நேரம் அவர்களுக்கு உறுதுணையாக இளைஞர்கள், யுவதிகள், மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். பொதுவாக சில ஆலயங்கள், குறிப்பாக எல்லா ஆலயங்களிலுமே சுவாமி வீதி வலம் வருகின்ற போது அதற்கு பின்னால் ஒரு பஜனை நடக்கும். அங்கே எல்லா தரப்பட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் பெருமளவில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் துஷ்யந்தன், குறிப்பிட்ட வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் அந்த பஜனைகளில் கலந்து கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில இடங்களில். ஆனால் ஒரு சில இடங்களில் மாணவர்கள் அழகாக ஆடி அணிந்து அறநெறி மாணவர்கள் அங்கே பஜனைகளில் ஈடுபடுகின்ற பொழுது பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இன்று மாலை வேளையில் சென்றால் உங்களுக்கு இது நன்றாகவே தெரியும். நல்லூர் கந்தனுக்கு பின்னால் மாணவர்கள், அறநெறி மாணவர்கள் மிக அழகாக நேர்த்தியாக அவர்கள் கலாசார ஆடை அணிந்து இறைவனுடைய புகழை பாடிய வண்ணம் சுவாமிக்கு பின்னால் வீதி வலம் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களில் இளைஞர்களும் பங்கேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக ஆன்மீகத்தில் நாட்டமில்லாமை என்கின்ற ஒரு விடயம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், உண்மையில் இந்த நல்லூர் திருவிழா 25 நாட்களும் பல இளைஞர்களிடத்திலே நாங்கள் மாற்றங்களை உணரக்கூடிய கூடியதாக இருக்கும். புலால் உண்ணமாட்டார்கள், அதே நேரம் மது அருந்த மாட்டார்கள். இவ்வாறு அவர்கள் நிறைய விடயங்களை தியாகம் செய்திருப்பார்கள். ஒரு வேளை சிந்திக்க தோன்றும், நல்லூர் திருவிழா வருடத்தில் அத்தனை நாட்களும் வந்தால் என்ன ஒரு பெரிய மாற்றமே பார்க்கலாம் என்று சொல்லி. ஆகவே ஆன்மீகத்தால் மாற்ற முடியாதது ஒன்றும் இல்லை. ஆகவே அந்தந்த மதங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய மதங்களை வளர்த்தெடுப்பதற்கும் தங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கும் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லி
கொள்ள விரும்புகிறோம் இல்லை. உண்மையிலே அதாவது ஒவ்வொரு மதம் சார்ந்தும் அந்தந்த மதங்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த மதம் சார்ந்த அறநெறி சார்ந்த நிலையத்தினருக்கு இருக்கிறது, மதம் சார்ந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலே சமூக மட்டத்திலே நாங்கள் முன்னைய காலங்களிலே இந்த மத ரீதியான வளர்ச்சிக்கு பலர் பெரியவர்கள் தொண்டாற்றி பங்காற்றி எல்லாம் சென்றிருக்கிறார்கள். ஆறுமுக நாவலர் உட்பட பலர் சைவ சமயம் தலைத்துவங்க, அதே போன்று ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொருவர்களும் தங்களுடைய மதம் சார்ந்து மதங்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே முன்னுதாரணமாக இருந்து செயற்பட்ட பெரியார்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் முன்னைய காலங்களிலே எங்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற அல்லது கலை சார்ந்த விடயங்களை போட்டிகளாக வைத்து அந்த போட்டிகளுக்கு பரிசளித்து அதிலே வெற்றி பெறுகின்றவர்கள் பெரிய இருமாப்புடன் அந்த வெற்றி சின்னங்களை வேண்டி செல்கின்ற பொழுது பார்க்கின்றவர்களுக்கும் தாங்களும் அடுத்த முறை அந்த போட்டிகளிலே பங்கு பெற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வரும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவையெல்லாம் மிக 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 குறைவாகிவிட்டதோ என்கின்ற எண்ணப்பாங்கு தோன்றுகிறது. தமிழ் மொழி தினம் என்றால் முன்னைய காலத்தில் இருந்த ஆர்வம் இப்பொழுது எங்கு போய்விட்டது என்று தெரியவில்லை. அதேபோன்று சைவ சமயம் சார்ந்தும் வலயம் கோட்டம் மட்டம் மட்டம் மாகாண மட்டம் எல்லாம் போட்டிகள் நடைபெற்ற காலம் இருக்கிறது. இன்று அப்படி நடைபெறுகிறதா என்பது எனக்கு தெரிந்தவரை புரியவில்லை. ஆனால் நடைபெற்றாலும் கூட அதில் எத்தனை பேர் ஆர்வமாக பங்கு பெற்றுகிறார்கள். ஒரு விஞ்ஞான கணித போட்டி நடைபெறுவதற்கும் அல்லது ஒரு ஆங்கில போட்டி நடைபெறுவதற்கும் தமிழ் மற்றும் இந்து சமய போட்டிகள் அல்லது மதம் சார்ந்த போட்டிகள் நடைபெறுகின்ற பொழுதும் எத்தனை பேர் பங்கு பெற்றுகிறார்கள் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறியாக இருக்கிறது. பங்கு பெற்றுகின்ற ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமே அதில் பரிசுகளை தட்டி இலகுவாக செல்லக்கூடிய ஒரு போட்டி இல்லாத ஒரு இலகுவாக பரிசை பெறக்கூடிய தன்மைகளும் சில இடங்களிலே வந்துவிட்டது. குறிப்பாக முன்னைய காலங்களில் இந்த சைவ பரிபாலன சபையை பரீட்சை என்று வைப்பார்கள். அதே போன்று கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு பரீட்சையை மறைக்கல்வி பரீட்சை என்றும் வைப்பார்கள். இப்படியான பரீட்சைகளில் முன்னைய காலங்களிலே ஒரு விடுமுறை நாளில் தான் அந்த பரீட்சைகள் வைப்படும். அப்படி வைக்கின்ற பொழுது தரம் ஒன்றில் இருந்தோ மூன்றில் இருந்தோ சரி, அந்த எத்தனை ஆண்டுக்கு பரீட்சை நடக்கும் அத்தனை ஆண்டு மாணவர்களும் தவறாத முழு பேருமே அந்த பரீட்சை கட்டணத்தை கட்டி அந்த பரீட்சைகளை தோற்றுவார்கள். இன்று பெற்றோரே அதை அசண்டையினமாக பார்க்கிறார்கள். அப்படி ஒரு சைவர்மான சபை பரீட்சையா அல்லது மறைக்கல்வி பரீட்சையா என்றால் இவ்வளவு தூரத்துக்கு அதில் ஆர்வமாக பிள்ளைகளை கொண்டு இந்த பரீட்சை எழுத வைத்து அதுக்கு சான்றிதழை பெற வேண்டும். அந்த சான்றிதழை கொடுக்கப்படுகிற தரம் ஏபிசிடி என்று போட்டிருப்பார்கள். அதில் நாம் படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு அந்த ஏ எடுக்க வேண்டும் என்கிற போட்டி மனப்பான்மை இருந்தது. எல்லா பரீட்சையிலுமே ஏ எடுக்க வேண்டும், அதாவது வெறுகின்ற சான்றிதழ் முழுவதும் சிறு வயதிலிருந்து நான்காம் ஆண்டிலிருந்து நடக்கிறது என்றால் நாங்கள் ஓஎல் வரை நாங்கள் ஏ எடுக்கின்ற சான்றிதழ் எடுக்க வேண்டும் என்கிற போட்டிக்காகவே அதை தேவாரங்களை மரணம் செய்து எழுதுவது, அதே போன்று அந்த பரீட்சையில் பங்கு பெற்றுவதை ஒரு குறிக்கோளாக கொண்டிருந்தோம். இன்றைய சிறுவர்களும் பெற்றோர்களும் அந்த பரீட்சைகளை கண்டுகொள்வதே இல்லை. எங்களுக்கு தேவை விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம், ஐடி இந்த விடயங்களை, இது அல்லது புவியியல், இவ்வாறான விடயங்கள் ஐந்து பாடப்பிரிவுகளைத்தான் பெரிதாக உள்ளடக்கி நிறைவே விரும்புகிறார்கள். அது சமூகத்திலே வந்து வருமானத்தை ஈட்டி தருகின்ற நல்ல ஒரு தொழில்துறைக்கு உதவும். ஆனால் சமூகம் வந்து பிறழ்வாகி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே சமூகத்தை காக்க வேண்டிய நிலையிலே எங்களுக்கு தேவைப்படுகின்ற பாடவிதானங்கள் சமயம் மற்றும் எங்களுடைய தமிழ் மொழி பற்று இன எங்கள் இனத்தை நாங்கள் வளர்த்தெடுக்கக்கூடியது இரண்டு இந்த இரண்டும் தான், மொழி அதே நேரத்தில் எங்களுடைய மதம். அவ இந்த மதத்தை சார்ந்த விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த சமயம் சார்ந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று சமூகம் சார்ந்த நல்ல ஆன்மீகங்களை ஒழுக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சமய பாடவிதானங்கள் எங்களுக்கு நிறையவே ஒத்துழைக்கின்றது. ஆக இன்று பலரிடமே இந்த நலாயு சொன்னது போன்று பயம் என்கிற ஒரு தன்மை, இறை பயம் என்கிற தன்மை அல்லது ஆன்மீகம் சம்பந்தமான பயங்கள் நீங்கிவிட்டது. நாம் தான் நமக்கு பெரியவர் என்கிற ஆணவத்தன்மை இந்த மனிதர்களிடம் குடிகொண்டு விட்டது. பல மனிதர்களிடம் நாங்கள் எங்களுக்கு இறைவன் என்கிற ஒரு சக்தி இல்லை, நாங்கள் தான் நாங்கள் செய்வதுதான் சரி. ஆக என்று பல இடம் நான் ஆரம்பத்திலே ஒரு நாள் நிகழ்ச்சி, அதாவது முன்னைய காலத்திலே ஆரம்பத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற காலத்தில் இறைவனை வழிபடுகின்றவருடைய எண்ணிக்கையை விட நாத்திகவாதிகள் என்று அதிகரித்து விட்டார்கள். அதாவது ஒரு இறைவனை உருவமாக நினைத்து வழிபடுபவர்களை விட நாத்திகர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அவர்கள் யாரை இறைவனாக பாவிக்கிறார்கள்? இறைவனே இல்லை, நாமே நமக்கு ஒரு சக்தி, நாம் தான் அந்த சக்தி, நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம், நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலே வந்துவிட்டது. முன்னைய காலத்திலே இந்த போட்டிகள் வைப்பார்கள். என்னென்னு சொல்லுங்க, மாலை கட்டுதல், தோரணம் கட்டுதல், கோலமிடுதல், அல்லது இந்த பூஜைகளிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்தல் என்று சொல்லி பலவிதமான சைவ சமயம் சார்ந்த விழுமியங்களான போட்டிகளை வைப்பார்கள். இந்த எத்தனை இடங்களில் இந்த கோலம் போடுதல் போட்டி நடக்கிறது இல்லை தோரணம் கட்டுறது எத்தனை பேருக்கு தெரியும் என்கிற ஒரு கேள்வி, நான் உட்படத்தான் எத்தனை பேருக்கு தெரியும் என்கிற கேள்வி இருக்கிறது. அதே போன்று ஒரு சைவ மரபிலே கும்பம் வைத்தாளன் எப்படி வைக்க வேண்டும் என்கிற மரபு இருக்கிறது, அதை எத்தனை பேர் நாங்கள் சரியாக என்று செய்கிறோம். இதற்கெல்லாம் முன்னைய காலங்களிலே போட்டி வைத்தார்கள். மாலை கட்டுதல், தோரணம் பின்னுதல், கோலம் போடுதல், இவையெல்லாம் என்னத்தை காட்டுகிறது? எங்களுடைய பிள்ளைகள் அனைவருமே எங்களுடைய கலை கலாச்சாரத்தை தெரிந்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்று. இந்த கலை கலாச்சாரங்கள் இன்று உலகளாவிய பிறந்திருக்கிறது என்றால் நம் மக்கள் அங்கே போய் இருப்பதனால் தான். ஆகவே அவர்கள் அந்த கலை கலாச்சாரங்கள் விழுமியங்களை பேணி பாதுகாக்கின்ற பொழுது
நம் தேசத்தில் இருக்கிறவர்கள் அதை மறக்க செய்வது அல்லது மறக்கடிக்க செய்வது என்பது கவலைக்குரிய விடயமாக அமைந்திருக்கிறது இல்லையா? அதே நேரம் துஷ்யந்தன் திருக்குறள் எடுத்துக்கொண்டால் திருக்குறள் வந்து எத்தனை பேருக்கு திருக்குறளினுடைய முதலாவது குறள் கூட தெரியுமோ என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. திருக்குறளை தொடர்பான விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது பிள்ளைகள் வந்து ஒழுக்கமாக இருந்தாலும் சரி அறமாக இருந்தாலும் சரி அதில் எல்லா விடயங்களும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களும் திருக்குறளிலே இருக்கிறது. இதெல்லாம் முன்பு நாங்கள் மனனம் செய்து ஆசையாக கூறிய விடயங்கள் இப்பொழுதெல்லாம் திருக்குறள் பாடமாக்குகின்றேன் என்றால் இதை வைத்துவிட்டு கணிதத்தை எடுத்தபடி விஞ்ஞானத்தை எடுத்தபடி ஐடியை எடுத்தபடி என்று சொன்னால் இதுவா உனக்கு சோறு போட போகிறது என்று சொல்லி இதில் ஒரு சாதாரண புள்ளி எடுத்தாலே போதும் என்று சொல்லி இருக்க சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதை வளர்த்தெடுப்பதற்காக பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற பல பெற்றோர்களும் இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் சமயத்திலும் சரி தமிழிலும் சரி நன்றாக செழித்து வளர வேண்டும் அவர்கள் மேடைகளில் ஏறி பேச வேண்டும் பாட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்ற பல பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே எல்லா பெற்றோர்களையும் நாங்கள் இங்கே குறை கூறிவிட முடியாது. பொதுவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெரியவர்களுடைய வழிநடத்தல்கள் சில பிள்ளைகள் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது சிறிய சிறிய விடயங்களை கூட நுணுக்கமாக ஆராய்ந்து அங்கே இருக்கக்கூடிய அவரவர் மதம் சார்ந்த விடயங்களை கேள்விகளின் ஊடாக கேட்டு தெளிவடைந்து கொள்வார்கள். அதற்கு முதலில் நாங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். கிழமைகளில் ஒரு நாளைக்காவது நிச்சயம் உங்கள் மதம் சார்ந்த ஆலயங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய மதம் சார்ந்த விடயங்கள் அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்படும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நாங்கள் அன்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் நலாயினி செந்தூரன். நன்றி.